வணக்கம், நான் வதீஸ்வரனன். இன்று முதல் நான் யூடியூப் ஊடாக உங்களோடு கதைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். நான் இந்த முடிவு எடுத்ததுமைக்கான ஒரு மிகப்பிரதமான காரணம், இன்று காலை என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தால் முடக்கப்பட்டது. நான் குரூப் ஒன்ல வந்து மெசேஜ் ஒன்று சொல்ல போகிறதுக்குள்ள யாரோ பிளாக் ரிப்போர்ட் பண்ணி என்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தால் முடக்கப்பட்டதன் பின்பு தான் ஐ ரியலைஸ்ட் நான் எவ்வளவு நேரம் ஃபேஸ்புக்கோடு சும்மா டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்திருக்கிறேன்னு சொல்லி. ஸோ இட்ஸ் டைம் டு மூவ் ஃப்ரம் ஃபேஸ்புக் டு யூடியூப். ஸோ யூடியூப் இப்பொழுது நிறைய விதமான விடயங்கள் யூடியூப்பில் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் பார்க்கல. நான் என்னத்தை ஷேர் பண்ணலாம் என்று சொல்லி யோசிக்கக்குள்ள என்னுடைய லைஃப் ஸ்டோரியை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா நான் 34 வயசு எனக்கு. ஸோ இந்த 34 வருடங்கள் ஒரு இலங்கையினுடைய வடக்கு மாகாணத்தின் யாழ்ப்பாணத்தின் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த நான் இப்போ எப்படி இருக்கிறேன். ஸோ எப்படி நான் கடந்து வந்த பாதைகள் என்ன, நாங்கள் சந்தித்த மகிழ்ச்சியான தருணங்கள், சோகமான தருணங்கள், உணர்வுபூர்வமான தருணங்கள், இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோ ஊடாக உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன். ஸோ முதலாவது எபிசோடுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு போவோம். எப்படின்னு சொன்னால், நான் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய வடக்கு பக்கமாக இருக்கின்ற இளவாலை என்னும் ஒரு சிறு ஊரிலே 1986 ஆண்டு அக்டோபர் மாதம் 21 தேதி தான் பிறந்தேன். இளவாலி என்ற ஊரை வந்து பற்றி சொல்லணும்னா, இளவாலை வந்து உங்களுக்கு ஈஸியாக எங்கே இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது சொல்கிறோம்னா, கீரிமலை. அந்த கீரிமலையிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் வந்தீங்கன்னா இளவாலி என்று சொல்லி கிளம்புறோம். அங்கே தான் சென்ட் ஹென்ரிஸ் காலேஜ்னு சொல்லி ஒரு இந்த ஹென்ரியர்சர் கல்லூரி இருக்குது, அதோடய கான்வென்ட் இருக்குது. அங்கே ஒரு மிக்ஸ் ஆன கம்யூனிட்டிஸ் வாழ்கிற ஒரு ரிலீஜியஸ் வைஸ் ஹிந்துஸ் கேத்தலிக் அங்கே வந்து வாழ்கிற ஒரு இடம். ஸோ அங்கே தான் நான் 1986 ஆண்டு பிறந்தேன். எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகங்கள் என்ற வரைக்குள்ள 86 ஆண்டு பிறந்தா பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் யோசிக்கல எனக்கு ஒரு 3 வயசு மட்டும் எனக்கு சின்ன வயசு அனுபவங்கள் வந்து பெருசாக ஞாபகத்தில் இல்லை. ஆனாலும் சில சில விடயங்கள் இருக்கின்றது. அதில் சில விஷயம் ஒன்று சொல்ல போய்க்கல, நான் அப்பைகளை எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு இப்போ நான் யோசிக்கல எனக்கு வேற ரெண்டாவது விஷயம், நான் வந்து இந்திய நாமிய நான் அந்த எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குந்து மாதிரி இருக்கும், அந்த குந்தில் இருப்பேன் விடிய வருங்க சில 3 வயசில். அப்பைகள இந்திய நாமி வந்து ரோந்து போவினேன் லைனில். ஸோ அந்த இதை நான் கண்டிருக்கிறேன் என்று இப்போ ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து திலீபன் வந்து நல்லூரில் உண்ணாவிரதம் இருந்து இறந்தது தெரியும். ஆனால் எனக்கு அதோடு அது ஞாபகம் இல்லை. பட் திலீபன் அவர் இறந்தால் பிறகு திலீபன் நினைவஞ்சலி நாளில் அந்த வாகனத்தை சோடித்து அந்த திலீபண்ட படமெல்லாம் வச்சு வாகனம் சோடித்து ஊர் ஊராக கொண்டு செஞ்சாவோ அதுக்குள்ளே எங்களோட ஊரில் பாஸ் பண்ணி போகக்குள்ளே எங்களோட வீட்டுக்கு முன்னால் அந்த ஊர்தி வந்து பாஸ் பண்ணி போன ஞாபகம் இருக்குது. மற்றது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அந்த டைமில் வந்து தும்பு முட்டாஸ் சரியான பிரபல்யமானது தும்பு முட்டாஸ். ஸோ அந்த ஒரு தும்பு முட்டாஸ் நான் வாங்கி சாப்பிட்ட அனுபவம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது இப்போ சின்ன வயசுலன்னு பயக்கல. ஆனால் பிற இப்போ தான் எனக்கு எங்களோட அம்மா அப்புறம் சொல்லிக்கல எனக்கு ஞாபகம் ஞாபகம் அது வேற இல்லை. பட் அம்மா தான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னுடைய கையில் வந்து சின்ன மோதிரம் ஒன்று போட்டிருந்துருக்கு. அந்த மோதிரத்தை கொஞ்ச நாளாக காணையில் அந்த மோதிரத்தை கொஞ்ச நாள் காண இல்லை. அப்போ எங்களோட ஆண்டு இல்லாத இடமும் தேடி ஒரு இடமும் மோதிரம் இருக்கே இல்லை. பிறகு நான் எங்களோட அம்மாவை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் வரை ஒரு தும்பு முட்டாஸ்காரர் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சும்மா தும்பு முட்டாசை தந்துட்டு போயிருக்கு. நானும் வாங்கி சாப்பிட்றேன். அதை வீட்டுக்காரரும் பெருசாக இருந்தாலும் இருக்கல. பிறகு தான் தே ரியலைஸ் நான் இந்த மோதிரத்தை கலட்டி கொடுத்துட்டு தான் தும்பு முட்டாஸ் வாங்கியிருக்கேன். அதுக்காகத்தான் அவன் ஒரு நாளும் இதில் கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லி இப்போ ரியலைஸ். பட் எனக்கு அது ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டாக இந்த ஆம் ஸ்ட்ரகிளை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டது எப்படின்னு சொன்னால், நான் வந்து சின்னல இந்த மொண்டிசோரி 4 வயசு வரைக்கும் மொண்டிசோரியில் என்ன கொண்டே இளவாலை கான்வென்ட்
இடவால கன்வென்ட்ல என்னை கொண்டு அந்த மொண்டிசோரியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு நாள் கன்வென்ட் முடிஞ்சு நான் கன்வென்ட்ல மொண்டிசோரி முடிஞ்சு இப்போ என்னுடைய அம்மப்பா என்னுடைய அம்மா அம்மான்ற அப்பா அவர் வந்து ஃபார்மர் டீச்சர் அவர் யக்கையாந்தோட்ட மகாவித்யாலயத்தில் படிப்பிச்சவர் கடைசியாக அவர் வந்து என்ன சைக்கிளில் ஏற்றி கொண்டு வரையக்குள்ள மேலே புக்காரோ அண்டனோவோ சம்திங் வந்து குண்டு போட்டு. ஸோ நான் என்னுடைய அம்மா அப்பாவை கேட்குறேன் வை இப்போ நல்ல ஞாபகம் நான் சலூனை கடந்து இலவாலய சந்தியிலேருந்து கீரிமலை பக்கம் போயிருக்கல சலூன் ஒன்றிருக்கேன் சலூனை கடந்து போயிருக்கல குண்டு வரையக்குள்ள நான் கேட்குறேன் என்னத்துக்கு குண்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அதான் எங்கள் அம்மா அப்பா முதல் சொல்கிற இந்திய ஆமிக்கும் பெடிகளுக்கும் இடையில் சண்டை நடந்துட்டுருக்குது அதில் ஏங்க ஆமி வந்து குண்டடிக்கிறேன்னு சொல் அந்த. அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு நாள் இந்த எங்களோட வீட்டை திடீரெண்டு நான் இரவு பார்க்குறேன் ஒரு 7:30 போல் எனக்கு நல்ல ஞாபகம் ஒரு 4-5 அண்ணன் வந்து எங்களை அந்த ஹோலில் இருந்து துவக்குகளில் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கேன். அப்போ நான் போய் எங்கட அம்மாட்ட கேட்குறேன் அவள் யாருன்னு சொல்லி அவள் அம்மா சொல்ல இல்லைன்னா தெரியாது நான் விளங்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து 1989 நினைக்கிறேன் நான் அம்மாவையும் கேட்டு நம்ம சொன்னேன் 1989 தான் இருக்கும் இந்த சம்பவம். அப்போ அதில் நான் அங்கேயங்க சின்னப்படியும் தானே துவக்க சொல்லியிருந்தேன் அங்கேயங்க போய் பார்க்கக்குள்ள இவர் வந்து கேட்டிருந்தார் யார் எங்கட. அதுலேருந்து ஒரு அண்ணா வந்து என்ன கூப்பிட்டு சொன்னால் தம்பி போய் அம்மாட்ட சொல்லி வெங்காயம் பயந்துடுவான்னு சொன்னேன். அப்போ நான் குஷ்னீக்கில் போய் குஷ்னி எங்கள் அந்த வீட்டுக்கு இந்த ஒப்போசிட்டாக இருந்தது அந்த குஷ்னீக்கில் நான் போய் வெங்காயத்தை வாங்கி கொண்டு வந்து அவையில் கொடுத்தேன். அதுக்கு பிறகு அடுத்த நாள் விடியவில் நான் நித்திராலையும் பார்க்கல அவை ஒரு தரம் அங்கே இருக்கல. ஸோ இதுதான் ஒரு 1986-89 வரையுமான என்னுடைய ஞாபகம். இதுக்கு பிறகுதான் அடுத்த ஞாபகம் தொடங்குது எங்களுடைய முதலாவதுகிட்ட பேருது நாங்கள் இளவாலையிலேருந்து இடம்பெயர்ந்து போனது நாங்கள் பல்லாளியிலேருந்து ஆமி மூவ் பண்ணி கொண்டு வரையக்குள்ள இந்த விஷயமெல்லாம் நான் என்னுடைய 2வது எபிசோடில் சொல்ல போகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ அதோட அந்த பெல் பட்டனை நீங்கள் அமர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் நான் வீடியோ போடப்பட உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கும். நான் என்னுடைய இந்த லைஃப் ஸ்டோரியை நீங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.